ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கிரண். உங்கள் லைஃப் அலாம் சேனல்ஸில் உங்களுக்கு ஃபீச்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹாட் விஷயம் ஒன்று சென்னையில் போயிட்டுருக்கு, ட்ரெண்டிங் விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குட் மார்னிங். ஸோ குட் மார்னிங் சொல்கிறானே என்னடா அது நைட்டு மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இது வந்து குட் மார்னிங் தான் சொல்லணும். இப்போ ஏன்னா 5 மணி ஆக போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடியோ போகுது. அதைக்கு நம்ம ரொம்ப ஒரு ஹாட் விஷயம், ட்ரெண்டிங் விஷயம் என்னன்னு பார்க்க போகிறீங்க. ஒருத்தரை வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ சன்ரைஸ் ஆக போகுது, ஒரு 6 மணி அளவு இருக்கும். இப்போ சென்னையில் இந்த ஒரு சண்டே மார்னிங் எல்லாரும் வீட்டை தூங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள். என்ன மாதிரி நிறைய பேர் காலையில் எந்திரிச்சு இங்கே வந்துட்டு இருக்காங்க, அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த பொன்மார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். சென்னையில் அந்த பொன்மார் அப்படிங்கிற இடத்து பக்கத்தில் தான் இந்த லேக் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம அந்த ஸ்னார்க்லிங், அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாம் சென்னை மக்கள் இது வந்து புக் பண்ணிவிட்டு வந்து இங்கே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து சண்டே மார்னிங் இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் குமரன் இதை ஆரம்பிச்சிருக்காரு. சென்னையில் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் மூலயமா அவர் வந்து வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இதை வந்து பெரிய லெவலில் அவர் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை வந்து பண்ணிட்டுருக்காரு. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் ஹீ ஸ்பெண்டிங் டைம் ஃபார் திஸ். ஸோ வாட்டர் கன்சர்வ் பண்ணணும், ரிவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை மக்களெல்லாம் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு சின்ன ஃபீஸை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ்லாம் போய் அவேர்னஸ் கேம்ப் நடத்துகிறாரு வாட்டர் சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ நல்ல விஷயம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நானும் போய் என்ஜாய் பண்ண போகிறேன், நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. ஸோ குமரன் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ நிறைய பேப்பரில் வந்து அவரோட இன்டர்வியூஸ்லாம் வந்திருக்கு, நிறைய டிவி சேனல்ஸ்லேயும் வந்திருக்கு. ஸோ அவர் தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸாக ப்ரமோட் பண்ணிட்டுருக்காரு. அவர் வந்து ஏற்கனவே 2 லிம்கா ரெக்கார்டும் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கேஞ்சஸ் ரிவரை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-member டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க போயிருந்தாங்க. ஸோ அது வந்து டிஸ்கவரி சேனலில் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து இட்ஸ் கோயிங் டு பி எ வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆல்சோ. வெல்கம் டு லைஃப் அலாம்ஸ் சேனல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் வந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேருந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கிட்டீங்க, உங்களை பற்றியும் இந்த ஸ்போர்ட்ஸ் பற்றியும் கொஞ்சம் சொல்லாமே. இது பேர் பேடல் ஃபார் ஃபியூச்சர். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஸ்டாண்டப் பேடல் போர்டிங், அப்புறம் புதுசாக கயாக்கிங் கூட பண்ணுறோம். எதனால் இது பண்ணுறோன்னா, இப்போ நீர்நிலைகள் சென்னையில் அவ்வளோ இருக்குது, ஒரு 620 இருந்தது, இப்போ ஒரு 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ இது எப்படி புதுமையாக பாதுகாக்கிறது, இப்போ பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் வந்து படம் போகிறோம், புது புது இந்த ஜென்ரேஷன் வந்து புது புதுசாக எல்லாம் பண்ணுறாங்க சோஷியல் பேஜுக்காக. ஸோ அவங்களை எப்படி ரீகனெக்ட் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ அதனால இது ஒரு புதிய டூல் ஸ்டாண்டப் பேடல் போர்டிங்னா. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வரும்போது நிறைய பேர் ஸ்விம்மிங்கே தெரியாது, தண்ணினா பயம். இது பண்ணி முடிச்சுட்டு இந்த பேடல் பாடி பண்ணி முடிச்சுட்டு இப்போ இதை கனெக்டட் டு த வாட்டர் பாடி, தண்ணியில் இருக்க பயமே போயிடுச்சு. ஃபஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அப்படி பயந்தாங்க, இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே மாறி போச்சு. இது ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து அவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது, ஆனால் இந்தியாவில் 130 crore பீப்புள் இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் பீப்புள் கூட இது பண்ணுறது கிடையாது. ஸோ ஆனால் அவ்வளோ வாட்டர் பாடி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது இந்த புதிய முயற்சி என்னென்னு பார்த்திங்கன்னா, நீர்நிலைகளை விளையாட்டு மூலயமா வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறது. சிட்டியில் வந்து டெய்லியும் குளிக்க வைக்க முடியாது நம்மளோட, அது மாதிரி ரீகனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி வே இஸ் டு டூ இஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ். ஸோ அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. ஈவெண்ட் பார்த்து எங்கே நடக்குதுன்னா, இது வந்து சித்தால போகணுங்கிட்ட இங்கே நிறைய லேக் இருக்குது, மேடவாக்கும் சவுத் ஆஃப் சென்னை எஸ்பெஷலி நிறைய லேக்ஸ் இருக்குது. அதில் ஒரு லேக் இன்னும் அவ்வளோதான் கெட்டு போகாத ஒரு லேக்கு, அந்த லேக்கை செலக்ட் பண்ணி பேடல் போர்டிங் பண்ணுறோம், அப்புறம் லேக் கிளீனப் பண்ணுறோம். இதில் வர ஒரு சின்ன ஈவெண்ட் ஃபீஸை வச்சு வி ஆர் டூயிங் பிளான்டிங். அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸில் போய் சுற்றி இருக்கிற எக்கோ சிஸ்டம் இருக்குதுங்களா, ஸ்கூல்ஸில் போய் கனெக்ட் பண்ணுறோம், அவங்களும் இங்கே கொண்டு வரோம். ஸோ ஒரு 3 மாதமாக இந்த டீமோட பண்ணுறோம், நான் ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ லைஃப் ஸ்டைலை மாற்றுறது, அட் த சேம் டைம்
ஹெல்த்தும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வாட்டர் பாடிஸும் பாதுகாக்கப்படும். ஸோ நல்லா டீட்டெயிலாக சொன்னீங்க சார். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிநாட்டில் தான் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இது வந்து நம்ம மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்குறது? ஏன்னா இது வந்து பார்த்தாலே வந்து கொஞ்சம் ரொம்ப ஹை ஸ்டைலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இவங்க நம்ம மக்கள் நம்ம வியூவர்ஸ்லாம் இதுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா எப்படி வரலாம்? ப்ளஸ் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸாக இல்லை இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைஃபையாக இருக்குது? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மோட்டிவேஷனே வந்து எல்லாருமே கனெக்ட் ஆகும், பப்ளிக்கே கனெக்ட் ஆகணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50% தரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் ஸ்கூலில் இருந்தால் 50% தரும். ஸோ ரொம்ப கம்மியான ஒரு ஃபீஸுக்கு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுவும் 90 மினிட்ஸ் பண்ணுறோம். ஸோ இது ஃபார் ஓப்பன் ஃபார் எவ்ரிபடி. ஸோ சில பாதி ஈவெண்ட்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம், சில ஈவெண்ட் வந்து வி ஜென்ரேட் மணி ஃபார் டூயிங் த பிளான்டிங் அண்ட். ஸோ பார்க்க ஹைஃபைலாம் இல்லை, சாதாரண துடுப்பு போடுறது தான், இன்றைக்கி நம்ம ஃபிஷர்மேன் பண்ணுறது தான், அது கொஞ்சம் மாடர்னாக சேஃப்டியாக நம்ம பண்ணுறோம். ஓகே சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஸோ இது வந்து இப்போ நம்ம வியூவர்ஸ் பார்ப்பாங்க, இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டாங்க அப்படின்னாக்கா உங்களோட பதில் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்ஸ் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைஃப் அலாம். அப்புறம் எங்கள் பேஜ் வந்து பேடல் ஃபார் ஃபியூச்சர், சோஷியல் பேஜ் இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் கீழே கமெண்ட்ஸில் இவரோட பேடல் ஃபார் ஃபியூச்சரோட லிங்க்கும் இருக்கும், அதையும் பாருங்கள். தேங்க்யூ. இங்க பேட்லிங் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் டைமா? யா, ஃபர்ஸ்ட் டைம். இட் வாஸ் ஆசம், ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் a நியூ எக்ஸ்பீரியன்ஸ், இதுவரை பண்ணதே இல்ல. எக்ஸலென்ட் மார்னிங். இட் வாஸ் a வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். சென்னையில் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு, அதை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணலாம், உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம சேனலில் உங்களுக்காக வரப்போகுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தம்ஸ் அப் கொடுங்க, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை பற்றியான நிறைய வீடியோஸ், இதை தவிர நாங்கள் நிறைய விஷயம் போட்டுட்ருக்கோம், அதுவும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.